அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் TAF அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காவல் உதவி ஆய்வாளருக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் ரிலீஸ் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப்லைன் ஓகேங்களா, ரெகுலராக வந்து டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி வால்ட்ரேட் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து எல்லாருமே சிறப்பாக டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இது நிறைய பேர் வந்து பிரான்ச்சில் வந்து எழுத முடியல, ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் கோட்டாக்கு மட்டும் சரிங்களா, ஓப்பன் கோட்டாக்கு மட்டும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 4லேருந்து ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஷெடியூல் ஃபுல்லாக பார்த்துலாம், டீட்டெயில் ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. ஓகேங்களா? முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. நீங்கள் முயற்சி செய்யும்போது தான் தெரியும் உங்களால் முடியும் என்பதே உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. டெஸ்ட் பேஜ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டல். ஓகேங்களா? டெஸ்ட் பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா பிஸ்டல் டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? ஓகே. இது நம்ம எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 4லேருந்து. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 டெஸ்ட் இருக்கும், திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை. வாரத்தில் 2 நாள் டெஸ்ட். ஓகேங்களா? திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டெஸ்ட் இருக்கும், அடுத்து வெள்ளிக்கிழமை ஃபுல் டெஸ்ட், எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான். 140 கொஸ்டின் தான். ஓகேங்களா? சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அது போக வெள்ளி வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்குன்னு சொல்லி சிறப்பு தேர்வு. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கே தெரியல, நம்ம வந்து தமிழ் எழுதி பாஸ் பண்ணால் தான் அடுத்து வந்து நம்ம எக்ஸாமுக்கு போக முடியும் இல்லையா. அந்த தகுதி தேர்வுக்கு வந்து தமிழுக்கு வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 4. ஓகேங்களா? அட்மிஷன் வந்து இன்னிலேருந்து ஏப்ரல் 1லேருந்து அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஏப்ரல் 4, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டெஸ்ட் நடக்கும், வாரத்தில் 2 நாள் டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் எப்படி பேமெண்ட் பண்ணு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட். ஓகேங்களா? கூகுள் பேயோ ஃபோன்பேயோ ஓகேங்களா, ஆல்ரெடி அக்கௌண்ட்டோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுடைய ப்ரூஃப்லாம் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க அட்மிஷன் ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அல்லது இங்கிலீஷில். ஓகேங்களா? தமிழ் அல்லது இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்கும், பைலிங்குவலாக இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் தமிழ் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கலாம், பைலிங்குவலாக கொஸ்டின் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. சைக்காலஜிக்கு மட்டும் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே சைக்காலஜிக்கு மட்டும் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து PDF-ஆக வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த டெஸ்ட்டு இந்த பிஸ்டல் டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 40 டெஸ்ட். ஓகேங்களா? மொத்தம் வந்து 40 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டல் தேர்வு பார்த்தீங்களா ஃபுல் தேர்வு, அது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 24 தேர்வுகள். ஓகேங்களா? மொத்தம் வந்து பிஸ்டல் தேர்வு மொத்தம் 24 தேர்வுகள். அடுத்து அது போக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புலன் தேர்வு. ஏன்னா நமக்கு தெரியல, தமிழ்லாம் பாஸ் அதை எழுதி பாஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்லையா. அதுக்காண்டி வாரம் வாரம் வந்து தமிழ் டெஸ்ட் வெள்ளி வெள்ளிக்கிழமை. அது மொத்தம் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 டெஸ்ட். ஓகேங்களா? 10 தேர்வுகள் மொத்தம் பெஸ்டல் வந்து 24, அடுத்து தமிழ் புலன் தேர்வு வந்து மொத்தம் 10. அடுத்து நம்ம காக்கி சட்டை தேர்வு வைக்கிறோம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. நம்ம ஓவரால் பிரான்ச்சில் வந்து எல்லாத்துக்குமே காக்கி சட்டை தேர்வு வச்சுட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 7 டெஸ்ட்டுகள் இருக்கும், 6+1. ஓகேங்களா? 6+1 தேர்வுகள் இருக்கும், மற்ற 7 டெஸ்ட்டுகள் இருக்கும். இந்த காக்கி சட்டை பார்த்திங்கன்னா கூடுமான அளவு வந்து நீங்கள் வந்து பிரான்ச்சில் போய் எழுத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் கூடுமான அளவு அந்தந்த டேட்டில் வந்து பிரான்ச்சில் போய் எழுத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து அட்மிஷனுக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அட்மிஷனுக்கு, ஆன்லைன் டெஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட்டு, ஓப்பன் கோட்டாக் மட்டும். இதுக்கான PDF பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வீடியோ கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துரும். நீங்கள் ஷெடியூல் வந்து ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக அட்மிஷன் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு, ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த 2 நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து லைன் எதுவும் கிடைக்கல, பிஸியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் என்னென்னு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8 6 8 0 2 9 4 2 8 6 8 0 2 9 4 2 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
வந்து 140 क्वेश्चन ஓகேவா ফুল டெஸ்ட் 2.5 மணி நேரம் ஓகேவா பாத்தீங்க அப்படினா சயின்ஸ் ஓகேவா சயின்ஸ் அடுத்து ஹிஸ்டரி அடுத்து வந்து ஜியோகிராஃபி அடுத்து வந்து கரண்ட் அவேக்ஸ் அடுத்து இது வந்து பகுதி ஆனா ஓகேவா பகுதி ஆனால வந்து 80 क्वेश्चन இருக்கும் இதெல்லாம் பகுதி ஆனா வரும் அடுத்து பகுதி ஆவண்ணா ஓகேவா பகுதி ஆவண்ணால பாத்தீங்க அப்படினா சைக்காலஜி இருக்கும் ஓகேவா சைக்காலஜி அடுத்து வந்து தமிழ் அடுத்து ஆங்கிலம்
இது இருக்கும். இது வந்து ஒரு 60 क्वेश्चन இருக்கும். மொத்தம் டோட்டலா ফুল டெஸ்ட் பாத்தீங்கன்னா 140 டெஸ்ட் ஓகேங்களா? ஷெட்யூல் கொடுத்துறேன். நீங்க ஷெட்யூல் படி வார வாரம் படிச்சு டெஸ்ட் எழுத மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு வேற என்னென்ன டவுட் இருந்தாலும் நீங்க இந்த ஆன்லைன் நம்பரை कांटेक्ट பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்ட் முடிஞ்சதுல பாத்தீங்கன்னா ஓவர் ஆல் ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. ஓகேங்களா? ஓவர் ஆல் ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. ஓவர் ஆல் ரேங்க் லிஸ்ட் போட்டனே உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து எந்தெந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் தான் இருக்குது ஓகேங்களா? அதனால டைத்தை வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஓகேங்களா? ஸ்கூல் புக் ப்ளஸ் சிலபஸ் வைஸாக தான் கொஸ்டின் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மெயின் எக்ஸாம் இருக்குல்ல, எஸ்ஏ எக்ஸாம், அதுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குமோ அதுபடி இந்த கொஸ்டினும் நம்மளுக்கு வந்து தெளிவாக இருக்கும் ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி செய்ய யோசிக்காதீங்க ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பயிற்சி காலத்தில் வந்து வேர்வைஸ் இந்த யோசித்தால் போர்க்களத்தில் ரத்தம் சிந்த நேரிடும் இல்லையா? அதனால் யாருமே வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிங்க. வேறு எதுவும் டவுட்னா கால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஸ்ஐக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா? அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா? அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா? ஏன்னா வந்து காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? அதனால் நேரம் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்தாங்க, படிக்க வேண்டிய டைம் இருக்குது ஓகேங்களா? தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. தகுதினா என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல். உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது, குறிக்கோள் இருக்குது, திட்டமிடல் ஓகேங்களா? திட்டமிடல் ஷெட்யூல் ஓகேங்களா? நீங்கள் அதைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி எஸ்ஏயாக ஆக முடியும் ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.